இயக்குனர் சர்ஜுனை வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறும்பட இயக்குனராக தான் தெரியும். அவர் லட்சுமின்னு ஒரு செக்ஸ் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மிகப்பெரிய பிரபலமான டைரக்டர் ஆனார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மான் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அதில் பாச போராட்டம் இருந்தாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சென்சேஷனான விஷயத்தை தான் கையாண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவரை கவனிச்சிச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸை எடுத்து முடிச்சிருக்காரு. எச்சரிக்கை இது மனிதர்கள் வாழ்மிடம்னு சொல்லிட்டு வரலட்சுமி சரத்குமார் சத்யராஜ் கிஷோர்லாம் ஒரு முக்கியமான லீடிங் ரோலில் நடிச்சிருந்த படம். அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிடப்பிலே இருக்கு, ஆனால் கூடிய விரைவில் அந்த படம் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது ஒரு நல்ல படமாக, இதுவும் ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் எடுக்கிறார் இந்த படத்தையும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நயன்தாராவோட ஒரு புது படத்தில் புக் ஆகிருக்காரு. நயன்தாரா வச்சு ஒரு த்ரில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறா. அந்த படமும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.